நிகழ்ச்சியில் விடுதலை போராட்ட வீரர் விஸ்வநாத தாஸ் அவர்களை நினைவு கூறுவோம். அவர் 1889 ஆண்டு மார்ச் மாதம் 8 தேதி பிறந்தவர். தனது வழக்கறிஞர் தொழிலை விட்டுவிட்டு ஒத்துழையாமை இயக்கத்தில் காந்தியின் அழைப்பை ஏற்று 1921 ஆண்டு இணைந்தார். சென்னை மாகாணத்தின் சட்டசபை உறுப்பினராக 1921 முதல் 1930 வரை அவர் பணியாற்றினார். உப்பு சத்தியாகிரகத்தில் சேர்வதற்காக 1931 தனது உறுப்பினர் பதவியை கைவிட்டார். ஒடிய மொழி பேசும் மக்களுக்கான தனி மாநிலம் உருவாவதற்கு ஒரு கருவியாக அவர் இருந்தார். 1937 1939 வரை பிரிட்டிஷ் இந்தியாவின் ஒடிசா மாகாணத்தின் பிரதமராக அவர் விளங்கினார். 1939 நவம்பர் 4 தேதி இந்திய தேசிய காங்கிரசின் கருத்தை ஏற்று பிரதமர் பதவியை அவர் ராஜினாமா செய்தார். In Great Britain, it has been recognized in statutes. Parliament derives its power from the people of Britain and Parliament was exercising the power of paramountcy. That being the position, I do not see any reason how the state rulers and their representatives could object to these expressions. விஸ்வநாத தாஸ் 18 டிசம்பர் 1946 அரசியல் நிர்ணய சபையில் பேசும் போது, There is no reason for anyone to think that India would think of any other sovereign state than a republic. And a republic does not mean wiping off the states. I think that's an apprehension that is unfounded. விடுதலை அடைந்ததும் 1950 நாடாளுமன்றத்திற்கு விஸ்வநாத தாஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டார். உத்தரப்பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராகவும் அவர் ஆனார். 1962 உத்தரப்பிரதேசத்தின் ஆளுநராக அவர் நியமிக்கப்பட்டார். பின்னாளில் 1971 ஒடிசாவின் முதலமைச்சராக ஆனார். அந்த உயர்ந்த ஆன்மா ஒடிசாவின் முன்னேற்றத்தில் அழிக்க முடியாத ஒரு முத்திரையை பதித்துவிட்டு 1984 ஆண்டு ஜூன் மாதம் 2 நாள் அவர் காலமானார். அந்த மாபெரும் இந்தியருக்கு வணக்கத்தை செலுத்துவோம். இன்று சுதந்திர இந்தியாவின் பஞ்சாப் மாநிலத்தின் முதல் முதலமைச்சரும் விடுதலை போராட்ட வீரருமான கோபி சந்த் அவர்களை நினைவு கூறுவோம். அவர் 1889 ஆண்டு மார்ச் மாதம் 8 நாள் பிறந்தார். லாலா லஜபதி ராய், பண்டிட் மதன் மோகன் மாலவியா, காந்தியடிகள் ஆகியோரின் சிந்தனைகளிலும் பெரிதும் கவரப்பட்டவர் அவர். தொழிலால் மருத்துவரான கோபி சந்த் ஹரியானா மாநிலத்தில் சிர்சா மாவட்டத்தில் பிறந்தவர். ஜாலியன் வாலாபாக் படுகொலையால் மனம் வேதனைப்பட்ட கோபி சந்த் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டார். அதன் வழியாக அரசியலுக்கும் வந்தார். அதற்கு பிறகு காந்திஜி ஆரம்பித்த ஒவ்வொரு போராட்டத்திலும் அவர் பங்கேற்றார். 1921, 1923, 1930, 1940 மற்றும் 1942 ஆண்டுகளில் அவர் பலமுறை சிறைச்சாலையில் இருந்தார். காங்கிரஸ் நிறுவனத்தில் பல பெரும் பதவிகளை அவர் வகித்தார். பஞ்சாப் சட்டசபையின் உறுப்பினராக அவர் 1946 ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்திய சுதந்திரத்திற்கு பிறகு அவர் பஞ்சாப் மாநிலத்தின் முதல் முதலமைச்சர் பதவியை சர்தார் பட்டேல் கேட்டுக்கொண்டபடி ஒப்புக்கொண்டார். பஞ்சாப் மாநிலத்தின் முதலமைச்சராக 3 முறை விளங்கினார். காந்தி நினைவு நிதியின் முதல் தலைவராகவும் கோபி சந்த் விளங்கினார். காந்திஜியின் படைப்பு ஆற்றலை மேலும் பல படிகள் கோபி சந்த் எடுத்துச் சென்றார். 1966 ஆண்டு டிசம்பர் மாதம் 26 நாள் அவர் காலமானார். அந்த மாபெரும் தேசியவாதிக்கு வீர வணக்கத்தை செலுத்துவோம். தியாகி பசந்த்லால் ராவல் அவர்களையும் நாம் இன்று நினைவு கூறுவோம். 1942 அகமதாபாத்தில் நடந்த வெள்ளியினை வெளியேறு ஊர்வலங்களில் அவர் தீவிரமாக பங்கேற்றார். பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிரான ஊர்வலங்களில் அவர் பங்கேற்ற போது போலீஸ் சுட்டதில் 1943 மார்ச்சில் அவர் காலமானார். அந்த மாபெரும் மண்ணின் மைந்தருக்கு வணக்கத்தை செலுத்துவோம். டெல்லி வாசியான விடுதலை போராட்ட வீரர் வஜூத் அலி அவர்களையும் நாம் இன்று நினைவு கூறுவோம். 1857 நடந்த முதல் இந்திய விடுதலை போரில் அவர் பங்கேற்றார். பிரிட்டிஷ் துருப்பால் பிடிக்கப்பட்ட அவர் டெல்லியின் துணைநிலை அதிகாரி அவர்களை கொன்ற வழக்கில் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிரான கழகத்தில் ஈடுபட்டவராக குற்றம் சாட்டப்பட்டு 8 மார்ச் 1858 தூக்கிலிடப்பட்டார். அந்த மாபெரும் தியாகிக்கு நமது வீர வணக்கத்தை செலுத்துவோம்.